புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி பொதுவாக சர்க்கரை நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்ம உடம்பில் ஏற்படுவதை எப்போ நம்ம உணர்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கைகளிலேயும் கால்கள்லேயும் ஒரு குத்தல் வலி ஏற்படும் போது ஒரு எரிச்சல் ஏற்படும் உடல் முழுவதும் நெருப்புக்கு பக்கத்தில் நாம் இருக்கும்போது எவ்வாறு ஒரு எரிச்சலை உணர்கிறோமோ அந்த எரிச்சல் ஏற்படும் தான் நம்ம உடம்பில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்வோம் என்ன முயற்சி செய்தாலுமே நமக்கு அந்த எரிச்சல் குறையவில்லை அப்படின்னு வரும்போது தான் உடனடியாக மருத்துவமனையை நாடி நாம் செல்வோம் இரண்டாவது மேல் அப்சப்ஷன் சின்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை சத்துள்ள உணவுகளைத்தான் சாப்பிட்றோம் ஆனாலும் உடம்பில் ஏதேனும் ஒரு நோயோ தொந்தரவோ இருந்து கொண்டே இருக்கிறது சாப்பிட்ற சாப்பாடுகளும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களும் எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம அனைவருக்குமே மனதில் ஏற்படுகின்ற ஒரு கேள்வி இல்லையா இந்த இரண்டு பிரச்சனைகள் இன்றைக்கு கிட்டத்தட்ட அனைவருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம் நம்முடைய தென்னிந்திய வகை உணவுகள் குறிப்பாக தமிழ் கலாச்சார உணவுகள்னு நம்ம சொல்லக்கூடிய இட்லியில் ஆரம்பித்து இட்லிக்கு கூட நாம் சொல்லுகின்ற சட்டினியிலிருந்து சாம்பார்லேருந்து பார்த்திங்கன்னா முழுமை பெற்ற உணவுகள்னு சொல்லுவோம் காலை நம் உடலுடைய இயக்கத்திற்கு தேவையான புரதச்சத்திலிருந்து சத்திலிருந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக தான் காலை சிற்றுண்டியே நம்ம வச்சுருக்கோம் மதிய உணவுன்னு வரும்போது அரிசி உணவு நெய் பருப்பு கூட்டு அவியல் மசியல் துவையல்னு சொல்லக்கூடிய உணவுகளும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உடலுக்கு தேவையான எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடிய ஒன்று அப்போ எல்லாமே நல்ல விஷயமாக இருக்கும்போது நமக்கு ஏன் நோய்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் மனதில் ஏற்படக்கூடியது இரண்டாவது கை கால் எரிச்சல்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை குத்தல் வலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டுமல்ல எனக்கு நிறைய பேருக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் என்ன முயற்சி செய்தாலுமே எனக்கு இந்த வலிகளும் வேதனைகளும் குறையவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம் மூன்றாவது சிறுநீர் கழிக்கும் போது ஒரு கடுமையான எரிச்சல் சிறுநீர் தொற்று இருக்கிறதா அப்படிங்கிற பரிசோதனை கூட செய்தாகிவிட்டது சிறுநீர் மண்டலம் சார்ந்த எல்லா விதமான பரிசோதனைகளும் சரியாகத்தான் இருக்கிறது ஆனால் சிறுநீர் கழிக்கும்போது போது சுருக்கென்று ஒரு வழி சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படுகின்ற கடுமையான எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்றது மற்றும் ஒரு பிரச்சனை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பித்தம் சார்ந்த பித்தம் மிக மிக உடலில் அதிகமாகும் போது நமக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதை குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் என்னிடத்தில் சர்க்கரையற்று என்னுடைய கை கால் எரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையோடு வருபவர்கள் நிறைய பேர் இருக்கிறத நான் பார்க்குறேன் நிறைய வங்கியில் வேலை செய்யக்கூடியவர்கள் பேங்க் எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் இந்த பிரச்சனையோடு வருவதை நான் பார்க்குறேன் இந்த பிரச்சனையை நீக்குவதற்கான மிக சுலபமான ஒரு அருமருந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கு மிளகு திப்பலி பொதுவாக திரிகடுன்னு சொல்லக்கூடியது ஆனால் ஒவ்வொன்றத்தையும் சம அளவு நம்ம எடுத்துக்கணும் ஒரு அரை கிராம் அளவுக்கு சுக்கு அரை கிராம் அளவுக்கு திப்பலி அரை கிராம் அளவுக்கு மிளகு அது கூட ஒரு கிராம் அளவுக்கு நம்முடைய சர்க்கரை வெள்ளை சர்க்கரை அல்லது கற்கண்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை இது ரெண்டத்தையும் ஒன்றாக கலந்து காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேலை உணவுக்கு முன்பு சாப்பிடலாம் சர்க்கரை நோயாளிகள் அந்த சர்க்கரையை கலக்கக்கூடாது நேரடியாக வெந்நீரில் கலந்து சாப்பிடலாம் இந்த திரிகழுவோடு ஒரு கிராம் அளவுக்கு நம்ம திரிகடு எடுக்கிறோன்னா ஒரு கிராம் அளவுக்கு சர்க்கரை கலந்து சர்க்கரை நோய் அற்றவர்கள் சாப்பிடலாம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அந்த சர்க்கரையை கலக்காமல் வெறும் திரிகடு மட்டும் ஒரு கிராம் அளவுக்கு சாப்பிடணும் காலை ஒரு வேலை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடணும் அதை சாப்பிடும்போது இந்த பித்த காங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தத்தால் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் அந்த கொத்தல் வலி கால்கள் எப்போதுமே குபுகுபு வென்று கொதிக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் கால்களில் இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் தேவையற்றி ஏற்படக்கூடிய வழிகளும் வேதனைகளும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் மேல் அப்சாப்ஷன் சின்ரோம்னு சொல்லக்கூடிய உடல் ஆரோக்கியத்திற்கான எல்லா விதமான உணவுகளையும் சத்து மாத்திரைகளையும் சாப்பிட்டாலும் கூட உடலுடைய ஆரோக்கியமற்று உடல் பலவீனமாக கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக குழந்தைகள் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற குழந்தைகள் அனைவருடைய பெற்றோர்களும் அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக உணவை பார்த்து பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பழக்கத்தை நாம் வைத்து கொண்டிருந்தாலுமே கூட அந்த குழந்தைகள் பலவீனமானவர்களாகவும் அடிக்கடி நோயுற்றவர்களாகவும் அடிக்கடி நோய் தொற்றுகளாலும் பாதிக்கப்படுவதை நம்ம பார்க்குறோம் அதை மாற்றுவதற்கு மிக அழகான ஒரு மருந்து குழந்தைகள்னு வரும்போது ஒரு சிட்டிகை சுக்கு ஒரு சிட்டிகை மிளகு ஒரு சிட்டிகை திப்பலி அதோடு வந்து ஒரு சிட்டிகை இரண்டு சிட்டிகை அளவு வெல் அந்த கற்கண்டு அரைத்த அந்த ஒரு சூரணத்தை கலந்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு கொடுக்கும்போது படிப்படியாக ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட செரிமான மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் நன்றாக மாற்றமடைந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் அதே போல் இன்றைக்கு பெரியவர்கள் அப்படின்னு வரும்போது இரண்டு 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 கிராம் அளவுக்கு சுக்கு மிளகு திப்பலியை எடுத்து ஆறு கிராம் அளவுக்கு இந்த சுக்கு மிளகு திப்பலி அப்படின்னு வரும்போது ஆறு கிராம் அளவுக்கு நேரடியாக வெள்ளை சர்க்கரை சூரணத்தை கலந்து சாப்பிடும்போது இந்த செரிமான மண்டலம் சம்பந்தப்பட்ட மேல் அப்சர்பஷன் சம்பந்தப்பட்ட கை கால்களில் ஏற்படுகின்ற குத்தல் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் ஒரு முறையான மருத்துவ ஆலோசனையோடு இதை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் இதை ஒரு மருந்தாக அல்ல ஒரு மூலிகை உணவாக செரிமான மண்டலத்தை நரம்பு மண்டலத்தை பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு அழகான மருந்தாக நாம் அனைவருமே பயன்படுத்தலாம் மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்